அழைத்து செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். யார் பாடசாலைகளுக்கு வந்தாலும் கடத்தல் ஒருபோதும் நடக்காது. ஜோசப் ஸ்டார்லி. துபாயிலிருந்து சூட்சுமமாக கடத்தப்பட்டு 16 கிலோகிராம் தங்கம் கண்டுபிடிப்பு. அரிசிக்கு விடுக்கப்பட்டிருந்த உத்தரவாத விலை நீக்கம். ஊரடங்கு தொடருமா? புதிய தகவல் இதோ. 13 வயது சிறுமி தூக்கில் தொங்கி தற்கொலை. அவசர சிகிச்சை பிரிவுகளில் 83 கொரோனா நோயாளர்கள். பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளிகள் அடுத்த மாதம் வெளியிடப்படும். திருமண வைபவங்கள் அனுமதிக்குமாறு கோரிக்கை. இனி விரிவான செய்திகளுக்கு செல்வோம். யார் பாடசாலைகளை திறந்தாலும் ஆசிரியர்கள் சம்பள பிரச்சினை தீரும் வரை அவர்கள் கற்பித்தல் செயற்பாட்டில் பங்கேற்க மாட்டார்கள் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். கல்வி அமைச்சின் செயலாளர் ஆசிரியர் அதிபர் பிரச்சினைகளை தீர்க்காமல் ஊடக சந்திப்புகளில் முரண்பாடான அறிக்கைகளை கூறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எந்த அடிப்படையில் கல்வி அமைச்சின் செயலாளர் மீண்டும் வேலை செய்ய சொல்கிறார்? அவரது நகைச்சுவைகளை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? உடனடியாக இந்த நகைச்சுவைகள் சொல்வதை நிறுத்துங்கள். பாடசாலைகளை திறந்து நடைமுறை ஆய்வுகளை நடத்துவதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும்? முதலில் எமது பிரச்சினைக்கு ஒரு தீர்வை கொடுங்கள். அவர் அக்டோபரில் தனியாக பாடசாலையை தொடங்க முயற்சித்திருக்கலாம். இந்த வேலை நிறுத்தத்திற்கு நேற்று முதல் 78 நாட்களாகும். நாங்கள் குழந்தைகளை பற்றி சிந்திக்கின்றோம். பாடசாலை தொடங்குவதற்கு முன்பு கல்வி அதிகாரிகள் முறையான முடிவை எடுப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை சுங்கத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் நேற்று பெரிய அளவிலான தங்க கடத்தல் மோசடியொன்றை கண்டுபிடித்தனர். இப்பாரிய தங்க கடத்தல் ஒரு போலியான வர்த்தக பெயரில் விமான சரக்கு பகுதியில் கொரியர் நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள துபாய் நகரத்திலிருந்து வாகன உதிரி பாகங்கள் மற்றும் மின் இயந்திரங்களின் பாகங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்து 16 கிலோகிராம் தங்கம் இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளது. இந்த பொருட்களின் உட்புற பாகங்கள் தங்கத்தால் தயாரிக்கப்பட்டு அதில் பொருத்தப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தங்கத்தின் சந்தை மதிப்பு சுமார் 220 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சட்டவிரோத இறக்குமதி தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரிசிக்கு விதிக்கப்பட்டிருந்த உத்தரவாத விலை நீக்கப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய அரிசிக்கான ஆகக்கூடிய மொத்த மற்றும் சில்லறை விலைகள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இலங்கைக்கு 1,00,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டது. சந்தையில் போலியான அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுப்பது இதன் நோக்கமாகும். அரிசியை கூடுதலான விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் சுற்றி வளைக்கும் நடவடிக்கைகளை நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். நாட்டில் தற்போது அமலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை எதிர்வரும் 1ஆம் தேதிக்கு பின்னர் நீடிப்பதா இல்லையா என்பது குறித்தான இறுதி தீர்மானம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாடு திரும்பிய பின்னர் எடுக்கப்பட உள்ளது. அமெரிக்காவிலிருந்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாளை நாடு திரும்ப உள்ளார். அதன் பின்னர் கோவிட் தடுப்பு செயலணியின் விசேட கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளது. நாடு திறக்கப்படுமாயின் புதிய சுகாதார வழிகாட்டல்களை அறிமுகப்படுத்த அரசு தீர்மானித்துள்ளது. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து சிறுமியொருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு மட்டக்களப்பு அரசடி பொற்கொள்ளர் வீதியிலுள்ள வீடு ஒன்றில்
சிறுமியொருவர் தூக்கில் தொங்குவதாக தகவல்கள் கிடைத்ததைத் தொடர்ந்து மட்டக்களப்பு தலைமையக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். குறித்த சிறுமி மட்டக்களப்பில் பிரபல பெண்கள் பாடசாலையில் தரம் 8 கல்வி பயிலும் 13 வயதுடைய சிறுமி என போலீசார் தெரிவித்தனர். சிறுமி தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாகவும் குறித்த சிறுமியின் மரணம் தொடர்பில் பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்தனர். கொரோனா நோயாளர்களில் 83 பேர் இதுவரையில் அவசர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சிகிச்சை மத்திய நிலையங்களில் 382 நோயாளர்கள் ஆக்சிஜன் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாக COVID-19 தொடர்பான இணைப்பு செயலணியின் பணிப்பாளர் வைத்தியர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் ஆக்சிஜன் தேவையுடைய நோயாளிகளின் எண்ணிக்கை 1100 அதிகரித்திருந்தது. நாட்டில் 275 கொரோனா சிகிச்சை நிலையங்கள் தற்போது இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்காக வெட்டுப்புள்ளிகள் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் நடைபெற்ற உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளுக்கு அமைய பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்காக இந்த வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்படுவதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். இம்முறை பல்கலைக்கழகங்களுக்கு சுமார் 42,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக பேராசிரியர் சம்பத் அமரதுங்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அமலிலுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்ட பின்னர் திருமண வைபவங்களை நடத்த அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல்மாகாணத்தின் சிறியளவிலான திருமணங்களை நடத்தும் சங்கங்கள் கோரிக்கையை விடுத்துள்ளன. நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் சங்கத்தின் தலைவர் சுமித் ரங்கன இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். தற்போதுள்ள நிலையில் சிறிய மக்கள் கூட்டத்துடன் திருமணங்களை நடத்த அனுமதி வழங்குமாறு கோவிட் குழுவிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல் திருமணத்திற்கு வருபவர்கள் 2 தடுப்பூசிகளையும் செலுத்தியிருக்க வேண்டும். அவ்வாறான சட்டங்களை விதித்து திருமணங்களை நடத்த அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் திருமண நிகழ்வுகளில் மதுபானத்திற்கும் தடை விதிக்க வேண்டும். விசேடமாக குடும்பத்தினர் மாத்திரம் இணைந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு சங்கத்தின் தலைவர் சுமித் ரங்கன கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் நாளை எமது பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.